ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் கோம்போ பார்க்க போகிறோம். முதல்ல தொட்டுக்கிறதுக்கு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தில் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தா மட்டும்தான் இந்த பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை துருவி எஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவை இந்த வெங்காயத்தில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணீர் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் தண்ணீர் சேர்க்காமல் நம்ம இப்போ மாவை தயார் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக மொறு மொறுன்னு இந்த வெங்காய பக்கோடா நிமிஷத்தில் தயாராகிடும். இப்போ நம்ம எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி உதிர்த்து போட்டு எடுத்தோன்னா சூப்பரான பக்கோடா தயாராகிடும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி லஞ்ச் கோம்பவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வெங்காய பக்கோடாக்கு அப்புறம் நம்ம பிசிபெலாபாத் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து தீபாவளி ரெசிபிஸ் வந்துட்ருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ருசியான பிசிபெலாபாத் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிசிபெலாபாத். இதுக்கு நம்ம துவரப்பருப்பு 1/2 கப், புழுங்கல் அரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இந்த அரிசியும் பருப்பும் ஊற ஊற டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா குழஞ்சி நமக்கு கிடைக்கும். இப்போது நல்லா பீன்ஸ், கேரட், பீஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்கள் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உருளைக்கிழங்கு வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஊற வைத்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். கட் பண்ணிய சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். இதோட பீஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். 1 கப்புக்கு 3.5-4 கப் தண்ணீர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னா கூட இந்த இடத்துல நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது பொடி தயார் பண்ண சீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாய், கொத்தமல்லி விதை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த பொடியை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துருவிய தேங்காயும் இப்போது இதோட சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த பிசிபெலாபாத் பவுடரை நம்ம தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேங்காய்க்கு நீங்கள் கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் பயன்படுத்தி பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, ஏலம் தாளிச்சிடலாம். லவங்கமும் இதோட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது புளி தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ராஸ்மல்லாம் நல்லா போகணும். நம்ம இந்த பிசிபெலாபாத் பவுடரை வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகனட்டுக்கு பதிலாக கொப்பரை தேங்காயை சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ செஞ்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா புளி தண்ணியை வத்த வச்சிடலாம். இப்போ புளி தண்ணியில் இருக்கிற ராஸ்மல்லாம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சுருக்கோம், அதனால் அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பொடித்து வைத்த பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த பிசிபெலாபாத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்பளம், ஊறுகாய் எது வேணால் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதன் மேலே நம்ம நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணலாம். சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு நெய் பரிமாறியும் நம்ம சாப்பிட வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.